ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு காய் மதுரை கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கிழக்கு கோபுரம். கிழக்கு கோபுரமுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பில்லர் இருக்கும். அந்த பில்லர் வழியாக வந்தீங்கன்னா இந்திரபிரசம் ஷாப் இருக்கும். அந்த ஷாப்பில் கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நடராஜ ஸ்டோர் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக ஒரு மாடி படிக்கட் மாதிரி போகும். இது வழியாக போயிட்டு மதுரை மினியேச்சர் டாய்ஸ், அவங்க கிட்ட உள்ள குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இவங்களோட வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். டீட்டெயில்டாக எப்படி வரணும் அப்படிங்கிற ரூட்டை வந்து அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இவங்க வந்து ஆன்லைனில் கூட இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இவங்க வந்து கொரியர் கூட அனுப்புவாங்க. சூப்பர்பான கலெக்ஷன்ஸு ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ் ஏறி வந்தீங்கன்னா அஞ்சாவது கடை. இவங்களோட ஷாப் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டீட்டெயிலான அட்ரஸ் அந்த வீடியோவில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடியது சூப்பர்பான ஒரு மண்ணில் செஞ்ச அந்த ஒரு கிச்சன் செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே இதில் வந்து நம்மளால் சமைச்சு விளையாட முடியும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ரேட் கேட்குறீங்க, ரேட் சொல்லி வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செட்டோட ரேட் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட, அதாவது இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிங்கன்னா ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து அழகாக வந்து சென்ட் பண்ணுவாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்களேன், அம்மிக்கல், இந்த மாதிரி நெல் குத்துறது, அப்புறம் ஆட்டு உரல், இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன அப்படின்னே தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்மளோட பாரம்பரியமான மிக்சி, கிரைண்டர், இதெல்லாம் வந்து நம்மளோட நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் இதுதான் வந்து மிக்சி கிரைண்டராக யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், நல்ல வெயிட்டாக இருந்தது. இது வந்து நிஜமாக கல். அது அவங்க சுத்தும் போது எப்படி சத்தம் இருந்தது பார்த்தீங்களா, ரொம்பவே சூப்பர்பான குவாலிட்டி. நிறைய கலெக்ஷன்ஸ் அந்த அண்ணாக்கிட்ட இன்னும் வந்துட்டுருக்கு. கட்டில், சின்ன இரும்பு தோசைக்கல், கரண்டி, அடுப்பு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்துட்ருக்குங்க பார்த்தீங்களா, இந்த தோசைக்கல் நல்ல ஹெவியான வெயிட்டு. குழந்தைங்க நிஜமாகவே இந்த தோசைக்கல்லில் வந்து தோசை ஊற்றி விளையாட முடியும். ரொம்பவே சூப்பர்பான குவாலிட்டியில் இருக்குது. ரேட்டு என்ன அப்படிங்கிறத ப்ளீஸ் நீங்கள் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரேட்டை பற்றி நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா குட்டியான ஹேண்டியன், ரொம்பவே அழகான ஒரு இடியாப்பை வழக்கு. நிஜமாகவே இதில் இடியாப்பை புளிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொன்னாங்க. ஸோ இப்போ கொலு வரப்போது எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், குட்டி சப்பாத்தி கட்டை, அதோடய ஃபினிஷிங் பார்த்தீங்களா எந்தளவு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கங்கு விறகு அடுப்பு யூஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி அடுப்பு நம்ம குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. கிராமத்தில் உள்ள குழந்தைங்க பார்த்துருப்பாங்க, சிட்டியில் உள்ள குழந்தைங்க வந்து பார்க்குறது ரொம்பவே ரேர். இந்த மாதிரி இதை வாங்கி கொடுத்து உள்ள ஒரு கேண்டில் ஏற்றி வச்சோ, இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏற்றி வச்சுட்டு அழகாக அந்த மாதிரி சமைக்க சொல்லி சொல்லலாம். பட் பக்கத்தில் நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா சில்வர் ஐட்டம்ஸு, தட்டு, தோசைக்கல், அடுப்பு, வடை சட்டி, இட்லி தட்டு, தோசை கரண்டிலேயே பார்த்தீங்கன்னா 2-3 ஐட்டம்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த ஓட்ட ஓட்டையாக இருக்கும்ல அந்த கரண்டி, அன்னம் கரண்டி, அப்புறம் குழம்பு கரண்டி, இடுக்கி, அந்த இடுக்கி நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், அப்பளம் பொறிக்கிற இடுக்கி, ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ கொல்லூரில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவீங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஐட்டம்ஸு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. குட்டி குட்டி தட்டு, பிளேட் ஐட்டம்ஸ்லேயே நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அழகான அஞ்சரைப்பெட்டி தான் இது. அதில் ஒரு 3 கிண்ணம் இருக்கிற மாதிரி அந்த பிளாஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு அஞ்சரைப்பெட்டி கூட பார்ப்போம் பாருங்கள், ரொம்பவே அழகாக குட்டி குட்டியாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 போர்ஷன் இருக்கிற மாதிரியான ஒரு அஞ்சரைப்பெட்டி தான் பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல. இது வந்து குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸு. இது வந்து ஏதாவது சமைச்சு உள்ளே மூடி வைக்கிற மாதிரி, அந்த மூடி அழகாக இருக்குது. குட்டி உண்டா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு வடை சட்டி தான்.
நிஜமாகவே இதை வந்து பசங்க வந்து சமைச்சு விளையாட முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி கொப்பரை, உள்ளே வந்து ஒரு இட்லி தட்டு அதுக்கு மேலே மூடி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறையா டாய்ஸ் இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க. ரொம்பவே சூப்பர்வான ஒரு டிஃபன் பாக்ஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுல்லாக, இது ஃபுல்லாக வந்து ஒரு செட்டு. அதாவது பார்த்திங்கன்னா அந்த அடுப்புலேருந்து இட்லி கொப்பரை, வடை சட்டி, சாதம் வடிக்கிற பானை, தோசைக்கல், பணியாரக்கல், சாதம் வடிக்கிறதுக்கு அந்த தட்டு குட்டி குட்டி ஓட்ட போட்டிருக்கு பாருங்கள், அந்த மாதிரி டம்ளரு, ஜாடி, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இது ஃபுல்லாக வந்து ஒரு செட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரேட் வந்து என்னால் மென்ஷன் பண்ண முடியல. இதோட ரேட் வேணும் அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. குடம் மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. இந்த நார்மலாக வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், பட் வந்து இந்த பானையில் என்ன ஸ்பெஷல்னால் அந்த வந்து அழகாக ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. ரெண்டு அடுப்பு இருக்குது, ஒரு அடுப்பில் நீங்கள் வந்து எரிச்சிங்கன்னா இன்னொரு அடுப்புக்கு அந்த அனல் இருக்கும், அதுலேயும் குழந்தைங்க வந்து சமைச்சு விளையாட முடியும். இது கொலுவில் வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இட்லி பானை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த குட்டி குட்டியாக செய்கிறாங்க பார்த்திங்களா, அதுக்கு தான் வந்து உண்மையிலே பயங்கர டேலண்ட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த இட்லி பானை. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பித்தளை செட்டு, இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சூப்பர்பான ஒரு ஃபேன், அது வந்து சார்ஜ் போட்டுக்கணும். இந்த இடத்துல காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதை வந்து சார்ஜ் போட்டுக்கணும். நார்மலாக ஃபோன் சார்ஜரில் அந்த ஊசி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியான சார்ஜ் யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கிறது. இது இந்த ஸ்விட்சு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஃபேன் வந்து ரியலாகவே ஓடிச்சு, அந்த லைட் எரிஞ்சிச்சு பாருங்கள், ரியலாகவே ஓடிச்சு. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பித்தளை செட்டு. எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள், அயன் பாக்ஸு அண்டு அந்த வாட்டர் ஃபில்டர், இடுக்கி, அப்புறம் அந்த காலத்தில் மியூசிக் கேட்பாங்கள்ல அந்த இது, இட்லி கோப்பரை, பைக்கு, குட்டி குட்டி குடம், இங்கே பாருங்கள் இடுக்கிலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது எல்லாமே பித்தளை ஐட்டம் தான். இட்லி கோப்பரை பாருங்கள் மூணு தட்டோட கொடுத்துருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், ரேட் என்ன அப்படிங்கிறத ப்ளீஸ் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நான் ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணிடுறேன். அடுப்பு, வடை சட்டி, குக்கரு, சிலிண்டர், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. தயிர் மத்து பாருங்களேன் எவ்வளோ ஹேண்டியாக இருக்குது, குட்டியுண்டா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே.
அப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்கள்ல அடுப்பு, அந்த குமிழி அடுப்பு மாதிரி இருந்தது, அது இருந்தது. கேரியர் செட் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அப்புறம் பால் வாளி, பால் தீட்பவங்கள அந்த மாதிரி ஜக்கு, இது பாருங்களேன் திரி அடுப்பு. அதை நான் கையில் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், திரி அடுப்பு. உள்ளே மண்ணெண்ணை ஊற்றி அந்த திரியில் வந்து நம்ம ஏற்றி நிஜமாகவே இதில் குக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை விட இது கொஞ்சம் பெருசு, இதில் வந்து தண்ணி ஊற்றி அடித்தா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்த்தீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெந்நீர் போடுவாங்கள்ல அந்த இது, டீ கடையிலலாம் இருக்கும்ல மிக்ஸி பாருங்கள். மிக்ஸி வந்து அரைக்க முடியாது, ஜஸ்ட் ஷோகேஸ்க்காக. அந்த பிளேட் ஸ்டாண்ட் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. அப்புறம் அயன் பாக்ஸு, இது வந்து அடுப்பு, விறகடுப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பித்தளை. இதில் என் கையில் வச்சுருக்கேன் தெரியுதா, எந்த அளவு குட்டின்னு தெரியுதா இந்த இடுக்கி பாருங்களேன். நிஜமாகவே இந்த இடுக்கியால் வந்து குட்டி குட்டி அந்த கிச்சன் செட்டு அதை சமைக்கிறீங்கன்னா அதை வந்து எடுக்க முடியும். குவாலிட்டி வைஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க இந்த அண்ணா கிட்ட. மதுரை மினியேச்சர் டாய்ஸ், இது தயிர் மத்து பாருங்கள், குட்டி வடை சட்டி, அது ஆப்ப சட்டின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, நல்லா வெயிட்டாக இருந்தது எல்லாமே. கேரியர் செட்டு, அயன் பாக்ஸ் பாருங்கள். இந்த வீடியோவில் வரக்கூடிய டாய்ஸ், இந்த திங்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதோடய ரேட் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிவிடுவாங்க. இவங்க எல்லா ஊருக்கும் கொரியர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாக்கல் செட்டு. இந்த மாதிரி ஐட்டம்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொலுவில் விற்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து அடுப்பு, அந்த ரெண்டு இது தெரியுதல்ல அது வந்து அடுப்பு. தயிர் சட்டி, டம்ளரு, கிண்ணம், பணியாரக்கல், ஆட்டு உரல், அம்மி, கரண்டி, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் அந்த அண்ணாக்கிட்ட வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா கொலு வரப்போதும் இல்லையா, இன்னும் நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. மினியேச்சர் கிச்சன் வச்சுருக்காங்கல்ல அவங்க எல்லாமே இந்த அண்ணாக்கிட்ட தான் வாங்குகிறாங்க. மோஸ்ட்லி முக்கால்வாசி பேர் இந்த அண்ணாக்கிட்ட தான் வாங்குவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.